நம்பர் ஒன் ஸ்டேட்டில் குஜராத் வருது. அவங்க தான் வந்து நிறையா ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டே கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்திங்க. அதை விட்டுட்டு அவங்க வந்து நம்பர் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது அவங்க. அதை விட்டுட்டு நம்பர் டூ இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குஜராத்தீஸ் தான். நம்பர் ஒன் வந்து மும்பையில் இருக்கிறவங்க, அந்த ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கிறாங்க. நம்பர் டூ யாருனாக்கா மும்பை விட்டு வெளியில் இருக்கிற குஜராத்திங்க தான். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து குஜராத் தான் நம்பர் ஒன் ஸ்டேட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு நல்ல ஐடியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா யாருன்னா குஜராத்தீஸ் தான். அது நம்பர் டூ யாருன்னா கோவா. அவங்க தான் வந்து 50% வந்து ஃபினான்ஸ் லிட்ரஸியோடு இருக்காங்க. இது வந்து ஒரு குட்டி ஸ்டேட்டு, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் லிட்ரஸி நாலேஜ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கேரளா, கேரளா பீப்புள் தான் சவுத்தில் வந்து அதிகமான ஒரு ஃபினான்ஸ் லிட்ரஸியோடு இருக்காங்க. லிட்ரஸி விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து நம்பர் ஒன் ஸ்டேட்டு கேரளா. ஆனால் ஃபினான்ஸ் லிட்ரஸி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்பர் 3% வித் 36%. சவுத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட்டும் இதுதான். தமிழ்நாடு பல விஷயத்தில் முன்னாடி இருந்தால் கூட இந்த ஃபினான்ஸ் லிட்ரஸி விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10th place இருக்கிறோம். நம்ம வித் 22% தான் நமக்கு வந்து லிட்ரஸி, ஃபினான்ஸ் லிட்ரஸி ரேட்டு நமக்கு வந்து அந்த அளவுக்கு தான் நாலேஜ் இருக்குது. இது வந்து எப்படி பார்த்தோம்னாக்கா நம்ம ஹையர் ஸ்டடீஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்காங்கன்னா கூட ஃபைனான்ஸ் விஷயத்தில் வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப போகிறதா தான் இருக்கிறோம். இதுக்கு கவர்மெண்ட்டு தான் ஏதாவது ஸ்கூல் லெவலே ஏதாவது லெசன்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம இந்த நாலேஜ் அக்வயர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு தான் வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணணும்.